ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் ரொம்ப வருஷமாக நம்ம கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த குஷினுக்கு தான் ஒரு ஆன்சர் பார்க்க போகிறோம். அதாவது ப்ரோ, யூடியூப் சேனல் பல வருஷமாக வச்சுருக்கீங்க, அதில் எவ்வளோ ப்ரோ ரெவன்யூ வருது அப்படின்ற மாதிரி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்குரிய ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னோடய சேனல் ரெவன்யூ வியூஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனலோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் ரெண்டு சேனல் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன், தமிழ் ஹேக்ஸ் பிளாக்ஸ், அதுக்கப்புறம் தமிழ் ஹேக்ஸ் 2.0. ஸோ இந்த சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி க்ரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஊடால டெலீட் ஆனதுனால நான் செகண்ட்ரியாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணேன், அதான் தமிழ் ஹேக்ஸ் 2.0. ஸோ ரெண்டு சேனலுமே நம்ம பார்ப்போம். இது வந்து தான் நான் என்னோடய பழைய சேனல் அபோட் செக்ஷனில் போய் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். நான் இந்த சேனல் எப்போ ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா 2014 ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மொத்த சேனலோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா 1.7 மில்லியன் வியூஸ். அதாவது மொத்த சேனலுக்கே எனக்கு 1.7 மில்லியன் வியூஸ் தான் வந்திருக்கு. இதோட ரெவன்யூ அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, நான் இங்கே போயிட்டு அனலிட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே எல்லா டீட்டெயிலும் வரும். ஸோ என்னோடய லைஃப் டைம் ரெவன்யூ தான் நான் இங்கே போட்டிருக்கேன். 2014 நவம்பர் 9, 2020, அதாவது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்னா 88,812 ருபீஸ். அதாவது கிட்டத்தட்ட 6 வருஷம், அதாவது கிட்டத்தட்ட 6 இயர்ஸ்க்கு எனக்கு இவ்வளோ தான் ரெவன்யூ வந்திருக்கு. அதுவுமே இது அக்யூரேட் கிடையாது, ஒரு எஸ்டிமேட்டட் ஒரு 1000 முன்னப்பினா வரலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு உங்களுக்கு 88,000 தான் வந்திருக்கு. 88,812 போட்டு டிவைடட் பை 12 போடுவோம், அதாவது 1 வருஷத்துக்கு 12 மாதம். 1 வருஷத்துக்குன்னு நம்ம பார்த்தாலே மாதம் 7,000 தான் கிடைக்கும். பட் இது வந்து 1 வருஷம் கிடையாது, 6 வருஷம். அகெயின் ஒரு டிவைடட் பை 6 போடுவோம். ஸோ இந்த 6 வருஷத்துக்கு மாத கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா 1200 சம்திங் தான் ரெவன்யூ வந்திருக்கு. இது நம்மளோட ஓல்டு சேனல். ஸோ ரீசெண்டாக அந்த சேனல் இதானதுனால நான் புது சேனல் கிரியேட் பண்ணியிருந்தேன், அதுதான் தமிழ் ஹேக்ஸ் 2.0. அதோட அபவுட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா 2019 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2.3 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. ஸோ இதோட ரெவன்யூ பார்ப்போம். ஸோ இது வந்து நம்மளோட தமிழாக்ஸ் 2.0 சேனல். இதில் போயிட்டு லைஃப் டைம் ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னா 2019 வரைக்கும், இது அக்டோபர் இது நவம்பர், கிட்டத்தட்ட 1 வருஷம் 1 மந்த் ஆயிடுச்சு. இதோட ஓவரால் ரெவன்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 1,34,000, அதாவது 1,34,000 மொத்தமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு 88,000 வச்சுக்கலாம், ப்ளஸ் இங்கே வந்து ஒரு 1,34,000 வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 2,22,000 வந்து என்னோட லைஃப் டைம் யூடியூப் ரெவன்யூ வந்திருக்கு இப்போ வரைக்கும். கிட்டத்தட்ட 6 வருஷம் நான் யூடியூப் சேனல் ரன் பண்ணி மெயின்டைன் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட 500 வீடியோஸ்க்கு மேலே ரெடி பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாத்துக்கும் சேர்த்து 6 இயர்ஸில் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,22,000 அப்ராக்சிமேட்டாக வந்திருக்கு. ஸோ இது வந்து யூடியூப்பை நான் ஃபுல் டைமாக பண்ணி இந்த ரெவன்யூ வந்துச்சு அப்படின்னா நான் சஸ்டெயின் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னா இது என்ன சொல்கிறது, சாரி 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ 2,22,000 வருது. இதை வச்சு நான் 1 வருஷம் ஃபுல்லாக ஓட்ட முடியுமான்னு பார்த்தீங்கன்னா முடியாது. டிவைடட் பை 12 போடுறேன், டிவைடட் பை 12 போட்டோன்னா மாதம் 18,000 வருது. 1 வருஷத்துக்கு இது கிடச்சா கூட ஏதாச்சும் மெயின்டைன் பண்ணலாம், பட் எனக்கு வந்து 6 வருஷம் மொத்தமாக சேர்த்து தான் இவ்வளோ கிடச்சிருக்கு. ஸோ அப்போ நான் அகெயின் டிவைடட் பை 6 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மாதம் 3,000 ரூபா தான் கிடைக்கும். ஸோ மாதம் 3,000 ருபீஸ் வச்சு ஒரு யூடியூப் சேனல் ஃபுல் டைமாக பார்க்க முடியுமான்னு கேட்டோம் அப்படின்னா பார்க்க முடியாது. பட் சும்மா பார்ட் டைமாக பண்ணலாம், ஏதோ உங்களுக்கு சின்ன சின்ன செலவுகளுக்கு யூஸ் ஆகலாம். ஸோ நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் எப்படி ரன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் சொல்லுங்கள். நான் எப்படி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். பட் என்னோடய ரெவன்யூ டீட்டெயில்ஸ் அவ்வளோதான். இப்போது எவ்வளோ வியூஸ்க்கு ப்ரோ இந்த மாதிரி உங்களுக்கு ரெவன்யூ வந்திருக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதையும் நம்ம பார்க்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.7 மில்லியன் வியூஸ், அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2.3. ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 4 மில்லியன் வியூஸ் மொத்தமாகவே. என்னோட ரெண்டு சேனலையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா மொத்தமாகவே எனக்கு 4 மில்லியன் வியூஸ், அதாவது நான் சிங்கிள் வீடியோவுக்கு சொல்லலை, என்னோட ரெண்டு சேனலில் இருக்க மொத்த வீடியோஸ்க்கும் சேர்த்தாலே 4 மில்லியன் வியூஸ் தான் வருது. அப்போது கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஆவரேஜாக 4 மில்லியன் வியூஸ்க்கு எனக்கு யூடியூப்பில் வந்து 2,00,000 ரூபா தந்திருக்காங்க. அப்போ நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், நீங்கள் இப்போ நிறையா ப்ராங்க் வீடியோஸ் பார்க்குறீங்க, நிறையா ஃபன் வீடியோஸ் பார்க்குறீங்க, நிறையா நாடகம் பார்க்குறீங்க, இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க.
சில பேர்லாம் ஒரு வீடியோக்கே 2 மில்லியன் 5 மில்லியன் 10 மில்லியன் வச்சுருப்பாங்க. அப்போனா அவங்க அந்த மாதிரி சிங்கிள் வீடியோ அவங்க அப்லோட் பண்ணுற ஒரு சிங்கிள் வீடியோவுக்கு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்னு யூடியூப்ல இருந்து அமௌண்ட் வாங்குவாங்க, இல்ல யூடியூப் அமௌண்ட் தருவாங்க. ஸோ அந்த மாதிரி சேனல்ஸ் வேணா நிறைய ஏர்ன் பண்ணுவான், நிறைய ஏர்ன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வீடியோஸ் கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. கோடிங் பற்றி, வெப்சைட் டெவலப்மெண்ட் பற்றிலாம் வீடியோ போடுறேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா 1000 பேர் 2000 பேர் தான் அதிகபட்சம் பார்க்குறாங்க நம்மளோட வீடியோஸ்லாம். ஸோ எஜுகேஷனுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோவா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க நம்ம பீப்புள். சும்மா டைம் பாஸ் பண்ணணும், ஃபன் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி கண்டென்ட் நிறையா பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ஜென்ரலாக தெரியும், அந்த மாதிரி கண்டென்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெவன்யூ அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெவன்யூ அவ்வளோவா இல்லை. அண்ட் வெறும் வியூஸ் மட்டும்தான் காசு வருமா யூடியூப்ல அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா வியூஸ் மட்டும் இல்லை, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. யூடியூப் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் செக் பண்ணுவாங்க. அதாவது எவ்வளோ வியூஸ் இருக்கு, நம்ம வீடியோவை எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க, அதாவது வாட்ச் டைம், எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்றது அந்த வீடியோவில் எப்படி கமெண்ட் பண்ணுறாங்க, நல்லா கமெண்ட் பண்ணுறாங்களா, இல்லாட்டி அந்த வீடியோவை எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, அந்த வீடியோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கா, இல்லை நிறைய பேர் டிஸ்லைக் பண்ணியிருக்காங்களா, அதுக்கப்புறம் போட்டிருக்க கண்டென்ட் அவங்களோட ஓன் கண்டென்ட் தானா, இல்லை அடுத்தவங்களோட கண்டென்ட்டை திருடி அப்லோட் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி நிறையாவது பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு ரெவன்யூ கொடுப்பாங்க. சும்மா நீங்கள் ஓன் கண்டென்ட் போட்டு நல்ல கண்டென்ட் போட்டால் மட்டும் தான் உங்களுக்கு யூடியூப்லேருந்து மணி வரும். அடுத்தவங்களோட வீடியோ எடுத்து போடுறது, அடுத்தவங்களோட சாங் எடுத்து போடுறது, இந்த மாதிரி ஓனாக பண்ணாமல் வேறு எதாச்சும் எடுத்து போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எதுவுமே கிடைக்காது. அதனால் அது எல்லாமே ஞாபகம். ஸ்டில் நிறையா பேர் கேட்டதுனால நான் அப்படியே சொல்லியிருக்கேன், எந்த விதமான எடிட்டிங்கோ எதுவுமே பண்ணல, டேரெக்டாக என்னோட அட்மின் சேனல் இதுதான். இதில் போனீங்க அப்படின்னா ரெவன்யூ அப்படின்னு அவனே ஒரு இது காட்டுவான், அதில் நான் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொத்த லைஃப் டைம் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதாவது மொத்த யூடியூப் லைஃப் டைமில் நான் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்றது. ஸோ இவ்வளோ தான் ஆவரேஜாக வரும். அதே மாதிரி நான் சொன்னதை பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாச்சும் பாப்புலர் சேனல் நம்ம போய் பார்ப்போம், நான் ஹோம் அமுக்குறேன். இப்போது எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த சேனல் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பரிதாபங்கள் அப்படின்ற சேனல். ஜஸ்ட் நான் சேனலுக்குள்ளே போகிறேன், அபவுட் செக்ஷன் போகிறேன். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் எவ்வளோ வியூஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா 230 மில்லியன் வியூஸ் வச்சுருக்காங்க. எவ்வளோ? 230 மில்லியன் வியூஸ். கிட்டத்தட்ட நம்ம கால்குலேட்டரில் பார்த்தோம், என்ன பார்த்தோம் அப்படின்னா வெறும் அதாவது நான் மொத்தம் என்னோடய யூடியூப் சேனல்லே 4 மில்லியன் வியூஸ் தான். 4 மில்லியன் வியூஸ்க்கே எனக்கு 2 லட்சரூபா அமௌண்ட் வந்திருக்கு யூடியூப்பில் கிட்டத்தட்ட 6 வருஷமாக. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 230 மில்லியன், கிட்டத்தட்ட என்னை விட 250 மடங்கு அதிகம். அப்போனா என்னோட இவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பாப்புலரான சேனல்ஸ்லாம் இவ்வளோ தான் ஏர்ன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீடியோஸ்க்குமே அவங்க ஏர்ன் பண்ணிகிட்ருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 2 மில்லியன், 2.2 மில்லியன், 1 மில்லியன், 4 மில்லியன் இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கு. ஸோ இவங்களாம் அந்த சிங்கிள் வீடியோக்கே 1 லட்சரூபா 2 லட்சரூபா ஏர்ன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி சேனல்லாம் இவங்க ரெகுலராக போட்டுகிட்டே இருப்பாங்க, ஏன்னா இவங்களுக்கு இன்கம் நிறையா வரும். நம்ம எப்படி சேனல் யூஸ் பண்ணுறோம், எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், அதெல்லாம் பொறுத்து தான். ஹார்ட் ஒர்க் நிறையா போட்டு ரெகுலராக கண்டென்ட் போட்டு பண்ணிட்டே இருக்கனால இவங்களுக்கு கொஞ்சம் ரெவன்யூ அதிகமாக வருது, ப்ளஸ் ஃபன் கண்டென்ட் போடுறாங்க. ஓகே கைஸ், ஓரளவுக்கு யூடியூப் எப்படி ஒர்க் ஆகுது, எவ்வளோ மணி வருது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோவா ஓப்பனாக யாருமே இந்த வீடியோ மாதிரி போட்ட மாதிரி தெரிலனாலும் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன், தமிழில் யாரும் அவ்வளோவா போடலை. அண்ட் நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, ஒவ்வொரு யூடியூப்பில் வீடியோஸ்க்கும் எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்லணுமே அப்படின்றதாக தான் நான் வீடியோ ரெடி பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் நான் 2 சேனல் கம்பாரிசன் வச்சு போட்டிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க, யூடியூப்பை வந்து ஒரு ஃபுல் பிஸ்னஸாக பண்ணால் ஏர்னிங் வருமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 5 பேர் டீமு ஃபுல் ஃப்ளஜ்டாக பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன சொல்கிறது மில்லியன் கணக்காக வியூஸ் வந்தால் மட்டும்தான் ஒரு வீடியோக்கே என்ன சொல்கிறது வாரம் ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 லாக் கிட்ட மணி வரும். 5 பேர் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் டிவைட் பண்ணி ஆளுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15,000 நீங்கள் மாதம் இன்கம் வந்தால் தான் நீங்கள் ஃபுல் டைமாக பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் சோலோவாக ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம், கண்டென்ட் போட்டுகிட்டே இருக்கலாம். என்ன சொல்கிறது ஜஸ்ட்டு பாக்கெட் மணி மாதிரி ஏதாச்சும் கிடைக்கும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை காலேஜ் படிக்கிறீங்க, இல்லை பார்ட் டைமாக ஏதாச்சும் ஜாப் பண்ணுற மாதிரி பண்ணலாம். சும்மா அப்பப்போ செலவுக்கு மாதம் ஒரு 2,000-3,000 கிடைக்கும் இப்போ எனக்கு வர மாதிரி. ஸோ அதை வச்சு நான் பேசிக்காக என்ன பண்ணுவேன், ஏதாச்சும் யூடியூபுக்கு தேவையான கேஜெட் எப்பயாச்சும் போய்ட்டுனா சேர்த்து வச்சு மைக் வாங்குறது, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு கேமரா வாங்குறது அந்த மாதிரி பண்ணுவேன். இல்லாட்டி நிறைய டைம் வீடியோ குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நான் 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் போட்டுட்ருப்பேன், கிட்டத்தட்ட 6 GB 7 GB அப்லோட் பண்ணும். ஸோ நெட் பேக் போடுறதுக்கு தேவைப்படும், இந்த மாதிரி சில விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சதை நீங்கள் கேட்டதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் கைஸ். அண்ட் இன்னும் ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கிளாரிஃபை பண்ணலாம். அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.